அருள்மிகு ஸ்ரீ சங்கிலி பூதத்தார் திருக்கோயில். இந்த கோயில் வந்து இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டிலையும் சரி வெளிநாட்டிலையும் சரி எல்லா மக்களாலையும் ரொம்ப போற்றப்படுற ஒரு கோயிலாக இருக்குது. இந்த கோயில் வந்து இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துன்னாக்கி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன கல்லாக தான் இருந்தது. அது வந்து யாருக்குமே தெரியாது. நாங்கள் இங்கே வந்து விவசாயம் பண்ணக்கூடிய நேரத்தில் அதுக்கு ஏதாவது பொங்கல் வழிபாடு பண்ணோம். பொங்கல் வழிபாடு பண்ணி அந்த ஒரு நாள் தான் சிறப்பாக இருக்கும். ஒரு 8 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பெருத்த வெள்ளம் ஒன்று வந்தது. அப்போ பார்த்திங்கன்னா இது வந்து இந்த சைடில் இருக்க ஒரு கல்லாண்டி ஓடை. இது இதில் வந்து மழை பெய்யும் போது வந்து இந்த பக்கத்தில் வந்து குத்திரப்பாஞ்சாண்டு ஒரு ஃபால்ஸ் ஒன்று இருக்குது. அதில் உள்ள தண்ணி வந்து இந்த அனுமன் நதி ஓடையாக போகும். ஒரு பெருத்த வெள்ளம் வந்ததுனால அந்த இது வந்து ஓடை கரையில் இருக்கிறதுனால அது வந்து பாதி அரிச்சிட்டு போகக்கூடிய கண்டிஷனில் இருந்தது. அது இருந்தது ஒரு சின்ன குத்துக்கல்லாக தான் இருந்தது. அப்போ அந்த டயத்தில் வந்து பாதி அரிச்சிட்டு அது வந்து ரொம்ப உள்ளே உழவுடைய கண்டிஷனில் இருக்குது. அப்போ அந்த தெய்வம் வந்து நாங்கள் வந்து ஒரு அண்ணன் தம்பி நாங்கள் 5 பேர் இருக்கோம். இது வந்து எல்லார் கனவுலேயும் போய் அப்போ நான் இந்த மாதிரி பாதி ஆற்றுல போயிட்டேன், பாதி இருக்கேன், என்னையை வழிபட்டு வாங்க, நான் உங்கள் குடும்பத்தையும் சரி இந்த ஊர் மக்களையும் சீரும் சிறப்புமாக ஆக்கி வைப்பேன் அப்படின்ட்டு அந்த தெய்வம் வந்து எங்கள் கனவில் வந்து சொல்லுது. அப்போ எங்களுக்கு இந்த கனவில் வந்து பார்க்குறது வந்து எனக்கு நம்பிக்கை இல்லை அவ்வளோவா. அப்போ நான் வந்து ஏன் கனவில் மட்டும்தான் வந்திருக்கோம் அப்படின்னு நினச்சி நானும் அதை பெருசு பண்ணலை. அப்போ எங்கள் அண்ணன் எனக்கு அண்ணன் வந்து வெளியே வெளிநாட்டில் இருக்காங்க. அவங்க வந்து எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சொன்னாங்க, இந்த மாதிரி எப்படின்னா இந்த மாதிரி என் கனவில் வந்து நம்ம தெய்வம் வந்து இந்த மாதிரி கனவில் வந்து ஓடையில் நான் பாதி போயிட்டேன், பாதி இருக்கிற மாதிரி வந்து என்கிட்ட சொல்கிறாங்க, என்னையை வழிபட்டு வாங்க, நான் உங்களை நல்லா ஆக்கி வைக்கேன், ஊர் மக்களையும் நல்லா ஆக்கி வைக்கேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போ சரி, அப்போ எல்லோரும் எங்கள் அப்பாவும் இதே கருத்தை சொன்னாங்க, எனக்கும் அந்த மாதிரி கனவுல வந்து சொன்னாங்கன்ட்டு. ஏன்னா எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, எங்கள் தம்பி எல்லாம் ஊர் சமுதாய சாமியாடிகள். அப்போ இந்த மாதிரி அவங்களும் சொல்லும்போது சரி அப்போ ஏதாவது ஒரு இது இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்போ நாங்கள் ஒரு சின்னதாட்டு ஒரு 8x8 ரூம் எடுத்து அதே குத்துக்கல்ல வச்சு நம்ம அதை வழிபடலாம் அப்படின்னு நினைக்கும்போது ஆலயமாக கட்டினாக்கி அதை சும்மா அந்த குத்துக்கல்ல மறுபடியும் அதே வச்சா வழிபட்டால் நல்லா இருக்காது அப்படின்ட்டு செலவு உருவமாக நம்ம பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் அது ஒரு விளையாட்டு போக்கில் ஆரம்பித்தோம். இந்த சங்கிலி பூதத்தார் கோவில் 9/9/2009 தொடங்கப்பட்டது. 10 வருடங்களுக்கு முன்னால் அப்பொழுது 3 கல்கள் மட்டும்தான் இருந்தது. பிறகு நாங்கள் எடுத்து இதை வழிபட்டோம். வழிபடும் போது ஊர் மக்கள் எல்லாருக்கும் வாக்குகள் கொடுத்து வாக்குகள் நிறைவேறி பொதுமக்கள் அனைவரும் இணைந்து இந்த கோயில் கூட இன்று மிகவும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. டாக்டர்களால் முடியாது என்று கைவிட்டதும் இங்கு வந்த பிறகு அவர்களுக்கு முடியாததை முடித்து கொடுக்கும் ஒரு தெய்வமாக மலையின் அடிவாரத்தில் இருப்பதால் மிகவும் மிக சக்தி வாய்ந்ததாக உள்ளது. நம்ம பயணி குடிக்கிறதுக்கு ஆசைப்பட்டு நாங்கள் இந்த காட்டுக்குள்ளே பயணி குடிக்க வந்தோம். பயணி இங்கே இந்த ஒரு பனங்குடல் இது. இந்த பயணி குடிக்க வரும்போது இங்கே வந்து உட்காந்து பயணி குடிச்சிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு கோயில் இருக்குது, ஒரு சங்கிலி பூதத்தான் கோயில் ரொம்ப காட்டுக்குள்ளே, ஏன்னா வனப்பகுதி வேறு இது. அப்போது வந்து பயணி குடிச்சிட்டு அப்போ சாமி கும்பிட்டுட்டு போனேன், என் பையனுக்கு வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து என் பையனுக்கு வேலை கிடைக்கணும், இன்னொரு பையன் என் பையன் வந்து ஒருத்தன் டாக்டருக்கு படிக்கணும் அப்படின்னு ஆசை இருக்குது, எனக்கு படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிட்டு சாமியை கும்பிட்டுட்டு போனேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி என் வேண்டுதல் நிறைவேறிச்சு. என் பையனுக்கு டாக்டரில் வந்து பிலிப்பைன்ஸில் சீட்டு கிடச்சி என் பையன் டாக்டர் படிச்சுட்டு இருக்கான். இன்னொரு பையன் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ முடிச்சுதான் அவனுக்கும் வேலை கிடச்சிச்சு. 3வது பையன் வந்து ஃபாரினுக்கு போகிறது கிளம்பிட்டான். எல்லாமே என் மனசுக்குள்ளே ஆசைப்பட்ட மாதிரியே சாமிகிட்ட வேண்டிக்கிட்டேன், எல்லாம் அப்படியே நல்லபடியாக நடந்துச்சு. அதனால் இந்த தடவை கோயில் கூடை எப்படின்னு இவங்கள்ட்ட எப்போ ஒன்று கேட்டேன், கேட்டுட்டு இந்த வருஷம் கோயில் கொடைக்கு வரணும்னு எனக்கு ஒரு ஆசை, அந்தளவு கோயில் கொடைக்கு வந்தேன்.
நான் வந்துட்டு 2015 கோயில் கொடை நிகழ்ச்சியை யூடியூப் மூலமாக தான் பார்த்தேன். பார்த்ததுலேயே அந்த கோயிலுடைய சாமிகள் ஆட்டம், இன்னும் எப்படி சொல்கிறது, அந்த ஒரு நம்ம நேரில் பார்க்குறதுக்கும் அந்த யூடியூப்பில் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு திருப்தியாக இருந்தது. மஞ்சள் நீராடனுங்கிறது வந்து ரொம்ப லேஸ்பட்ட காரியம் கிடையாது. கொதிக்கிற வார்ப்பிலேருந்து சாமிகள்லாம் எடுத்து ஃபுல்லாக காலி பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு சிறப்பாக இது பண்ணுவாங்க. பார்த்துக்கிடுங்க, மே மாதம் முதல் தேதியிலேருந்து லாஸ்ட் தேதிக்குள்ளே ஏதாவது ஒரு தேதியில் பார்த்து நாங்கள் வைப்போம். இது வந்து முத நாள் வேலைக்கிழமை ஆரம்பிக்கும். வேளன் வெள்ளி சனி மூணு நாள் இருக்கும். வேலைக்கிழமை சாயந்தரம் தீர்த்தம் எடுத்து வருவாங்க. மூலஸ்தானம் வந்து காரையாரில் இருக்குது. காரையாரில் சொரிமுத்து ஐயனார் கோயிலில் இருக்குது. அங்கேருந்து தீர்த்தம் எடுத்துகிட்டு வந்து முத நாள் சிறப்பு இருக்கும். ரெண்டாவது நாள் வந்து இந்த மஞ்சள் நீராடுறது வந்து ரொம்ப பெரிய சிறப்பான ஒரு இது. அன்றைக்கி நைட்டு வந்து உச்சிகால பூஜை இருக்குது. சுடல மாடனுக்கு படப்பு போடுவாங்க. அந்த படப்பு வந்து கிடா வெளி கொடுப்பாங்க. அந்த கிடாவோட இது வந்து மறுநாள் சனிக்கிழமை வந்து அன்னதானம் மாட்டு வரக்கூடிய மக்களுக்கு, எத்தனாயிரம் மக்கள் வந்தாலும் சரி அவ்வளோ மக்களுக்கும் அன்னதானம் மாட்டு அந்த கிடா கறி சாப்பாட்டை பகிர்ந்து கொடுத்துருவாங்க. மூணு நாள் நிகழ்ச்சிகள் இருக்குது. மகுடம் இருக்குது, வில்லிசை இருக்குது, நாதஸ்வரம் இருக்குது. இப்படி எல்லா ப்ரோக்ராமையும் வச்சு ரொம்ப சீரும் சிறப்புமாக இது வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பொதுமக்களும் வந்து நல்லா ஆர்வத்தோடு ஒத்துழைக்கிறாங்க. அவங்க வந்து வாரவங்களுக்கு நல்லது நடக்குது, அவங்க சொன்ன வாக்கு பலிக்குது அப்படின்ட்டு சொல்லி மேலும் மேலும் வராங்க. சொன்ன வாக்கு யாருக்குமே பலிக்காமல் போகலை. அந்த அளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வமாக இருக்குது. சத்தியமா தந்தேன்னு சத்தியம் பண்ணார். ஆமா, அப்படி சத்தியம் பண்ண உடனே உடனே வல்லரக்க எப்படி நிக்கா? எப்படி எப்படி அம்மா? பூனை போல நின்னவன் புளிய போல சீறி நிக்கான். ஆமா, அப்படியே குனிந்து நின்றவன் விரவு கட்டையா நிந்துட்டாங்க. பணிந்து நின்ற வல்லரக்கன் பனைமரம் போல் வளர்ந்து நின்று, ஆமா பகவானே, என்ன இப்ப நான் வரத்தம் கேட்க பாருங்க. சரி, என்ன எப்பேற்பட்ட வரத்த கேட்டா தெரியுமா? எப்படி எப்படி அம்மா? ஆண்டவனே பகவானே, படைக்கப்பட்ட காலத்திலே இருகரங்கள் படைத்தீரையா. இங்க இந்த சாமி ஆடுறவங்க கிட்ட அந்த ஒரு அருள் நான் இதுவரைக்கும் எந்த கோயிலையுமே பார்த்ததில்லை. எந்த பொதுவாக ஒரு மஞ்சள் பானை அப்படின்னா ஒரு பானையில் வச்சு டீ போட்டு இது பண்ணுவாங்க சாமிகள். ஒரு மூணு முக்கு தான் முக்குவாங்க. இங்கே அப்படி இல்லை, அந்த பானை தண்ணி மொத்தமாக காலி பண்ணுறாங்க. அதெல்லாம் மிகப்பெரிய அதிசயம். இந்து மதத்தில் இதை மாதிரி அதிசயம் வேறு நான் இதுவரைக்கும் என்னுடைய லைஃப்பில் நான் பார்த்ததில்லை. நாங்கள் இது வந்து இது 10வது வருஷ கூட கொடுக்குறோம். இது வந்து ஒரு வருஷம் விட்டு ஒரு வருஷம் மூணு நாள் இந்த கோயிலில் சிறப்பு இருக்கும். இந்த சிறப்பு இருக்கும்போது வந்து நாங்கள் எங்கள் குடும்பத்தில் எங்கே இருந்தாலும் சரி இந்த மூணு நாள் சிறப்புக்கும் இந்த கோயிலில் எங்கள் குடும்பத்தோடு ஒன்றா சேர்ந்துடும்.
இப்போ ஆரம்பிக்கும் போது வந்து ஒரு 50 பேர் வந்தாங்கன்னா அதுக்கு அடுத்த வருஷம் அதை விட இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி ஒரு 100 பேர் இப்படி இப்போ ஆயிரக்கணக்கில் மக்கள் வராங்க. வெளிநாட்டிலேருந்தும் சரி, ஃபேஸ்புக்கில் வழியாக பார்த்தவங்களும் சரி, இந்த மாதிரி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. வந்து அவங்களோட வேண்டுதலை வைக்கிறாங்க சாமி முன்னால். சாமி வந்து அதை நிறைவேற்றி வைக்கிது. அதில் வந்து எங்களுக்கும் ஒரு ஆத்ம திருப்தி, நம்ம கோயிலில் வந்து அவங்களுக்கும் சரியாச்சுது அப்படின்ட்டு. எல்லா மக்களும் ஜாதி மத பாகுபாடு இல்லாமல் எல்லோரும் வந்து வழிபடுறாங்க. வழிபட்டு அவங்க வேண்டுதலை வைக்கிறாங்க. வேண்டுதல் நிறைவேறி அவங்கவுங்க காணிக்க வைக்கிறாங்க, காணிக்காக கொடுக்குறாங்க. பனவடி மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சங்கலிபுரத்தார் திருக்கோவில், ஸ்ரீ மகாலிங்கம் அவர்களது குடும்பத்தினர் நடத்தும் இந்த திருக்கோவிலில் வருடம் வருடம் கொடை விழாவில் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் ஆண்டாண்டு காலம் இந்த இறைவு நாளால் பல நற்கதிகள் நடந்துள்ளது. இதுவரை இந்த கோவிலில் அனைத்து சமுதாயத்தினரும் கலந்து கொண்டு எல்லாம் இந்த இறைவன் அருளால் நல்லபடியாக ஸ்ரீ சங்கலிபுத்தார் அவர்கள் அருளால் மேற்கு தொடர்ச்சி மலையாட அமைத்துள்ள சங்கலிபுத்தாரால் மகாலிங்கம் குடும்பத்தினரால் செய்யும் இதில் கலந்து கொள்ளும் நானும் வருடம் வருடமே கலந்து கொள்கிறேன். இதனால் எனக்கும் என் குடும்பம் மற்றும் வருகிற அனைவருக்கும் ஆண்டவன் அருளால் சங்கலிபுத்தார் அவரால் பல நன்மைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. இது வந்து திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் தாலுகா வள்ளியூர்லேருந்து கன்னியாகுமரி போகிற ரூட்டில் ஒரு 8 கிலோமீட்டரில் பனகுடின்ற ஒரு ஊர் இருக்குது. பனகுடி பஸ் நிலையத்திலேருந்து ஒரு நீர்வீழ்ச்சி இருக்குது குத்திரபாஞ்சான்ட்டு, 3 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அந்த 3 கிலோமீட்டர் தூரத்தில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து குத்திரபாஞ்சான் போகிற ரூட்டில் இந்த ஸ்ரீ சங்கலிபுத்தார் திருக்கோயில்னு சொன்னாச்சுன்னா யாருனாலும் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நல்லா பிரபலமாகிட்டுது. வெளிநாட்டிலேருந்துலாம் மக்கள் ஆர்வமாக வந்து கலந்துக்கிடுறாங்க. அந்த அளவுக்கு பிரபலமாக இருக்குது.